கண்ணா கவனி, இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஒரு பொண்ணு டவுட் கேட்டா, இந்த உறவுகளின் எண்ணிக்கையை பத்தி சொன்னீங்கல்ல மிஸ், இப்ப இதுல வந்து பி கணம் வந்து வெற்று கணமா இருக்குது, அப்ப ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதும் போது நமக்கு என்ன கணம் வருது, வெற்று கணம் வருது. இப்படி எழுதலாம், இல்லாட்டி எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். அப்ப இதுல வரிசை ஜோடியே இல்லையே, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிக்கணும். இதுல என்ன ரூல்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். உறவு அப்படின்றது கார்டீசியன் பெருக்களினுடைய உட்கணம். அதே மாதிரி இன்னொரு கணக்கு கொடுத்துருந்தாங்க, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம், என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் என்க ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கைனா இதுதான் ஆன்சர்னு சொன்னேன். புக்ல வந்து இது கொடுத்துருக்குது. ஏமிஸ் இது வெற்று கணம் இல்லாத, ஏனா நல்ல கவனி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எண்ணிக்கை என்றது ஏயினுடைய ஆதி எண். அப்ப இந்த டூ டு த பவர் ஆஃப் பி கியூவை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, டூ டு த பவர் ஆஃப், நல்ல கவனிங்க, என் ஆஃப் ஏ கிராஸ் பி, என் ஆஃப் ஏ கிராஸ் பி. என் ஆஃப் ஏ கிராஸ் பின்றது என்னது, என் ஆஃப் ஏ இன்டு என் ஆஃப் பி. புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம அதையும் படிச்சோம், ஞாபகம் இருக்குதா இல்லையா? எதுல, கார்டீசியன் பெருக்கல்ல படிச்சோம், என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூனா, என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கியூ. புரியுதுங்களா? பி கியூன்னு படிச்சோம், அதாவது பி இன்டு கியூ. இப்ப இதுல வந்து அதே மாதிரி தான். இப்ப இதை அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ரெண்டின் அடுக்கு என் ஆஃப் ஏ எவ்வளோடா கண்ணா, ரெண்டு பெருக்கல் என் ஆஃப் பி எவ்வளவு, பியினுடைய ஆதி எண், பியினுடைய ஆதி எண். அப்ப அதனுடைய ஆதி எண் என்ன, வெற்று கணத்தினுடைய ஆதி எண் பூஜ்ஜியம், வெற்று கணத்தின் ஆதி எண். நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல. புரியுது? எம்டி செட்டோட கார்டினல் நம்பர் இது. புரியுதுங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு இங்க, டூ டு த பவர் ஆஃப் ஜீரோ, டூ டு த பவர் ஆஃப் ஜீரோ, ரெண்டின் அடுக்கு பூஜ்ஜியம். எந்த ஒரு எண்ணுக்குமே அடுக்கு பூஜ்ஜியமா இருந்தா அதனுடைய மதிப்பு என்ன, ஒன்னு. அப்ப ஏ கிராஸ் பீன் வந்திருக்குதா? அப்ப இதுல உறவுகளின் எண்ணிக்கை என்னது, ஒன்னு. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? நிறைய பேர் இது கேட்டீங்க, என்ன என்ன டவுட் வருது மிஸ் அப்படின்னு. அதே மாதிரிதான் பி கிராஸ் ஏக்கும், பி கிராஸ் ஏக்கும் என்னது, அதே மாதிரி தான். என்ன வரும், வெற்று கணம்னு வரும். அப்ப என்ன வரும், டூ டு த பவர் ஆஃப் என்னது, கியூபி. இல்ல பி கியூனே கூட வைக்கலாம், ஒண்ணும் இல்ல, பரிமாற்று பண்பு உடையது. டூ டு த பவர் ஆஃப் ஜீரோ இன்டு டூ, ஜீரோ பெருக்கல் ரெண்டு, அப்ப டூ டு த பவர் ஆஃப் ஜீரோ ஒன்னு. அப்ப வெற்றி கணம் என்பது அதற்கு அதுவே ஒரு உட்கணம். புரியுதுங்களா? கொடுக்கப்பட்டுள்ள கணம் அதுவே அது உட்கணமா அமையுது. இந்த இடத்துல வெற்றி கணமா இருக்குது, அவ்வளவுதான். நான் சொல்றது தெளிவா புரியுதா புரியலையா அடிக்கணும். இப்ப இதுவே ஏ கிராஸ் ஏன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னன்னு எடுக்கிறீங்க, ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ எடுத்தா நமக்கு என்ன வரும் சொல்லுங்க பாக்கலாம், எம் கமா எம், எம் கமா என். அடுத்தது என்ன வரும், என் கமா எம், என் கமா என். புரியாதவங்க இப்படி எழுதிக்கோ, எம் கமா என் கிராஸ் எம் கமா என். சரியா? இப்ப இதை எழுதி பண்ணி பாருங்க, எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம், என் கமா என். அப்ப எத்தனை உறுப்பு வந்திருக்குது நமக்கு சொல்லுங்க பாக்கலாம், நாலு உறுப்பு வந்திருக்கு. புரியுதுங்களா? கரெக்டா வந்திருக்குதா? என்ன, ரெண்டு பெருக்கல் ரெண்டு. இப்ப இந்த இடம் நல்லா புரிஞ்சுதா? இது ஏன் அப்ப இந்த இருங்க, இது இது அப்புறம் பாக்கலாம், இந்த இடத்துல சொல்லிடுறேன். அதனாலதான் வெற்று கணம் இல்லாத அப்படின்னு போது டூ டு த பவர் ஆஃப் பீக்கும் கொடுக்குறா, வெற்று கணமும் ஒரு உட்கணம். இதை 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 எழுதுனேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், இந்த இதை எழுதுறேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப இதை டெலிட் பண்ணிடவா, டெலிட் பண்ணிட்டு கிளியரா எழுதி கொடுக்குறேன், கொஞ்சம் பொருங்க.
இப்ப கவனி, இப்ப நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இப்ப கார்டீசியன் பெருக்கலினுடைய இது கேட்கல அவங்க, உறவுகளினுடைய எண்ணிக்கை. இப்ப கார்டீசியன் பெருக்கலினுடைய எண்ணிக்கைன்னா என்னது? n of a cross n கேட்டிருந்தாங்கன்னா 2 × 2 ரெண்டு பெருக்கல் 2 4. இங்க என்ன கேக்குறாங்க? உறவுகளின் எண்ணிக்கை, ரிலேஷன்ஸோட கார்டு நம்பர், உறவுகளினுடைய எண்ணிக்கை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, உறவுகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். என்ன கேக்குறாங்க? நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆன் எ செட். அப்ப என்ன எழுதணும்னா, புரியுதா? உறவுகளின் எண்ணிக்கை ஏஐ பொறுத்தத ஏ கிராஸ் ஏன் தான் கொடுத்துருக்கு. அப்ப என்ன எழுதுனா 2 to the power of அடுக்கு 4னா எத்தனை உட்கணங்கள் வரும்? 16 உட்கணங்கள் வரும். அந்த 16 உட்கணங்கள்ல ஒரு உட்கணம் என்ன கணம்? வெற்று கணம். புரியுதுங்களா? அதனாலதான் இங்க வெற்று கணம் இல்ல அப்படின்னும் போது, இப்ப இங்க பண்றதுதா 2 × 4 வந்திருக்கா, இது எதோட சேர்ந்தது? வெற்று கணத்தோட சேர்ந்தது. இப்ப வெற்று கணம் இல்லாத அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? 2 × 4 + 1, அதாவது 16 + 1 = 15 தான் ஆன்சர். அதனாலதான் இது ஆன்சரா கொடுக்கறோம். புரியுதுங்களா? இப்ப இது எப்படி மிஸ் உட்கணமா எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனி, வேற கலர் எடுத்துக்கிறேன். ஒவ்வொன்னா எழுதுறான் தாராளமா. இதை இப்ப பாருங்களேன், உறவு ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க, என்ன எழுதலாம்? எம்டி, வெற்று கணம். அடுத்தது, இப்ப இது எதனுடைய உட்கணம்? ஏ கிராஸ் ஏயினுடைய உட்கணம். சொல்லியிருக்க உட்கணம்னாலே ஒவ்வொரு கணத்திற்கும் வெற்று கணமும் கொடுக்கப்பட்ட கணமும் உட்கணங்களா இருக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப வெற்று கணம் ஒரு உட்கணம், அப்ப கொடுக்கப்பட்ட கணம் ஒரு உட்கணம் இல்லையா? அப்ப கொடுக்கப்பட்ட கணத்தை அப்படியே எழுதிக்கோ, எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம். அடுத்து என்னது? என் கமா என் வந்துருச்சா? இது ரெண்டு எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோமா, ஒரு கணம்னு கொடுத்தாலே இது உட்கணம். என்னது? வெற்று கணமும் கொடுக்கப்பட்ட கணமும் ஒரு உட்கணம். அப்புறம் தனித்தனியா எழுதுவோம் இல்லையா? அடுத்தது என்ன எழுதுவோம்? தனித்தனியா எழுதுவோம். இப்ப ஆர் த்ரீன்னு எழுது. ஆர் த்ரீ எழுதுனா என்ன எழுதணும்? எம் கமா எம். அடுத்தது ஆர் போர் என்ன எழுதலாம்? எம் கமா என், ஆர்டர் தரா எழுதணும். அடுத்தது ஆர் ஃபைவ் என்ன இங்க எழுதுற, கொஞ்சம் இடம் பத்தாதனால ஆர் ஃபைவ் என்ன எழுதலாம்? என் கமா எம். அடுத்தது ஆர் சிக்ஸ் என்ன எழுதலாம்? என் கமா என், வரிசை ஜோடியா எழுதணும். புரியுதா அடிக்கண்ணு? அடுத்தது ஆர் செவன், ரெண்டு ரெண்டா எழுதுறோம். இப்ப வெற்று கணம் எழுதணும், தனக்குத்தானே ஒரு உட்கணம் எழுதணும், அப்புறம் தனித்தனியா எழுதணும். அடுத்த என்ன எழுதணும்? ரெண்டு ரெண்டா எழுதணும். முதல் இதுவும் இதையும் சேர்த்துக்கலாம், சேர்த்தலாமா சேர்த்தக்கூடாதா? அடுத்தது என்னது? இதோட எதை சேர்த்தலாம்? இங்க சேர்த்தலாம் ரைட்டா? அடுத்தது இதோட என்ன பண்ணலாம்? இதை சேர்த்தலாம். சேர்த்தலாமா சேர்த்தக்கூடாத? அப்ப ரெண்டு ரெண்டா எழுதுனா அதுல எத்தனை கணங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 கணங்கள் கிடைக்கும். எத்தனை கணங்கள் கிடைக்கும் ரெண்டு ரெண்டா எழுதணும்னா? 6 கணங்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? எத்தனை கணம் கிடைக்கும் இதுல? இதுல 6 கணம் கிடைக்கும் ரைட்டுங்களா? இதுல ரெண்டு ரெண்டா எழுதணும். அடுத்தது 3 3 எழுதணும். அடுத்தது என்ன எழுதணும்? 3 3 எழுதணும். எழுதலாண்டிக்கணும், கொஞ்சம் இடம் பத்துல இதுல ரைட்டா? பொறுமையா எழுதணும்னா எழுதலாம், டைமும் பத்துமா? சரி பாக்குறேன் முடிஞ்ச ரைட்டா. 3 3 எழுதுனா எத்தனை கணங்கள் கிடைக்கும்? இது இதுல எத்தனை கணங்கள்? 2 2 எழுதுனா எத்தனை கணங்கள் கிடைக்கும்னு சொன்ன? நானு 6 கணங்கள் கிடைக்கும்னு சொன்னேன். 3 3 எழுதுனா எத்தனை கணங்கள் கிடைக்கும்? 4 கணங்கள் கிடைக்கும். அப்ப இதுல எத்தனை? 4. இது எவ்வளவு? 6. 6 × 4 = 10 ரைட்டுங்களா? அடுத்து இதுல எத்தனை கிடைச்சது? 4 தனித்தனியா. 1 1 எத்தனை கிடைச்சது? 4. இப்ப 14. அதுக்கப்புறம் என்ன கிடைச்சது? இங்க ஒரு 15, இங்க ஒண்ணு 16 வந்துருச்சா. அப்ப வெற்று கணம் இல்லாத அப்படின்னு சொல்லும் போது என்ன? ஒண்ணு குறையுமா குறையாதா? புரியுதாடாக்கண்ணா? 3 3 உறுப்பா 4 கணம் கிடைக்கும், 2 2 உறுப்பா 6 கணம் கிடைக்கும், 1 1 உறுப்பா 4 கணம் கிடைச்சது. புரியுதுங்களா? 4 உறுப்பா ஒரே கணம் தான் கிடைச்சது, வெற்று கணம் 1. அப்ப என்ன வருது? 16 + 1. புரியுதா? ஏன் 2 to the power of m? அதே மாதிரி இதுக்கு ஏன் ஒரு இது இருக்குதுன்னு சொன்னேன்னு தெரியுதா? அதனால உறவு இல்லைன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, உறவுகளின் எண்ணிக்கைன்னு கேட்கும்போது
உறவுகளினுடைய எண்ணிக்கைன்னு கேட்கும்போது எம்டி செட், வெற்று கணம் ஒரு கணம். அப்ப அந்த கணம் அதுக்கு தனக்குத்தானே ஒரு உட்கணமா அமையுது. அப்ப உறவுகளின் எண்ணிக்கை என்னன்னா ஒண்ணு. ஏன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பின்றது 2 to the power of 0. என் ஆஃப் ஏ கிராஸ் பிங்க என்னது, பி கியூன்றது என்னது, 2 பெருக்கல் 0 ரைட்டா, 0. அப்ப 1 சரியாடா கண்ணா. இது வந்து கிளாஸ்ல ஒரு பொண்ணு வந்து டவுட் கேட்டா, அதனால சரி இதையும் நடத்தி காட்டிடலாமே அப்படின்றதுக்காக இது இது பண்ண, அதனால இதை இது பண்ணாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வெற்று கணம் இல்லாத அப்படின்றது இந்த கேள்வியை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்காக தான் இந்த ஏ கிராஸ் வச்சு இதுல சொல்லி கொடுத்தேன் என்னன்னு. இது ஒரு கணம், இது ஒரு கணம், ஒரு தனித்தனி உறுப்பா 4 கணம், 2 2 எடுத்தா 6 கணம், 3 3 எடுத்தா 4 கணம் வரும். அப்ப நம்ம என்னன்னு பார்த்து வெற்று கணம் இல்லாதன்னு போது ஒன்ன குறைச்சுதான் எழுதணும் அப்படின்றதையும் கவனி. இங்க ஒரு கணம் வெற்று கணமா இருக்கும்போது உறவுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா 1. இல்ல வரிசை ஜோடி இல்லாம இருந்தாலும் கணத்துக்குள்ளே இருக்குது, வரிசை ஜோடிகளினுடைய கணத்தொகுப்பு இல்லைன்னு சொல்லல. ஆனா இது வெற்று கணமா இருக்கிறதுனால 2 to the power of 0. ஏன்னா உட்கணம், உறவு அப்படின்றது கார்டீசியன் பெருக்களினுடைய உட்கணம் ரைட்டா. அப்ப உட்கணங்களினுடைய எண்ணிக்கைன்னு போது அங்க 1 வந்துருது. சரியாடா கண்ணா, புரியுதா?